எல்லாருக்கும் வணக்கங்க, சகோதர சகோதரிக்கு வணக்கங்க. நாங்கள் போடுற வீடியோவுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க அந்த சகோதரி சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மல்லிகாப்பிக்கு பொடி தயார் பண்ணுறோங்க. இப்போ வந்து இந்த மல்லி கரசக்காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, இதை அந்த காலத்துலேருந்து இந்த மல்லி தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து ரொம்ப வாசமாக இருக்குங்க. இந்த மல்லி கருப்பட்டி சுக்கு நுணுக்கி வச்சுருக்குறேங்க. ஏலக்காய், மிளகு, இதை வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ வந்துங்க நம்ம மல்லியை போட்டு வறுத்துடலாங்க. வடைச்சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வீடியோ போடுறத நல்லா 1000த்துக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சகோதரிக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நாங்கள் வந்து வீடியோ முடிகிற நேரம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் சொல்லுவோம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் வாழ்க வளமுடன்ங்கிறது எங்கள் வீட்டு முன்னாடியே கிரில்ல போட்டிருக்குறோங்க. எங்களுக்கு இந்த இது வந்து எங்கள் அப்பார் வந்து யாரை பார்த்தாலும் நம்ம முத நம்ம யாரையும் பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை எங்கள் அப்பாவை நினச்சி தான் நான் வந்து வாழ்க வளமுடன் சொல்கிறேங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நல்லா வறுத்துருக்குங்க, நம்ம இறக்கிடலாங்க. மிளகு போட்டுடலாங்க. நம்ம இந்த மிளகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயம் இந்த ஏலக்காய் போட்டுடலாங்க. வந்துங்க இந்த சுக்கை வந்து இடித்து வச்சுருக்கோம். இந்த சூட்லேயே இதையும் போட்டு சூடு பண்ணிடலாங்க. இப்போ இது ஆறின உடனேயும் மிக்சி சாரில் போட்டு பொடி பண்ணிடலாங்க. வந்து இதை பவுடர் பண்ணிட்டோங்க. இப்போ கருப்பட்டியை வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. பவுடர் பண்ணியாச்சுங்க. வந்து இதோட கருப்பட்டி பஜ்ஜியா, மல்லி பஜ்ஜியா, ஆமா சாமி, என்னம்மா காஃபிக்கு தடி பஜ்ஜி, மல்லி காஃபிக்கு பவுடர். ஏச்சி தாச்சிட்டீங்க. டிட்டி பஜ்ஜி கிக்கிக்கமா, டிட்டி பஜ்ஜி கிக்கிக்க, டிட்டி பஜ்ஜி ரெடிமேடு சுக்கு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குது. நம்ம போட்டு அந்த ருசியும் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இந்த இதை டப்பால் போட்டு வச்சிடலாங்க. சுக்கு காப்பியும் போடலாங்க. டம்ளர் ஊற்றிருக்கேங்க. இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. அதுக்கு வந்து நம்ம இப்போ அரைச்ச பவுடர் வந்து போட்டுடலாங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. கேப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து குடிக்கிற டம்ளரில் ஊற்றிக்கிறலாங்க.
வந்து நம்ம இப்படியும் குடிக்கலாங்க. கொஞ்சோண்டு தேங்காய் பால் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்குங்க. இப்படியும் குடிக்கலாம், தேங்காய் பால் ஒரு ஸ்பூன் கலந்தும் குடிக்கலாங்க. சுவை இதையும் சுவையாக இருக்கும், இதுவும் சுவையாக இருக்குங்க. மல்லி காப்பி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த பொடியும் நான் வந்து இதில் போட்டு வச்சுட்டேங்க. நம்மளுக்கு தேவையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எத்தனை டம்ளர் போடுறோமோ அத்தனை டம்ளர் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதே போல் சகோதர சகோதரிகளை இதே போல் நீங்களும் செய்து, இப்போ பனிக்காலம் மழை காலம், இப்போ குடித்தா சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லாவும் இருக்குங்க. காஞ்ச மல்லி நம்ம சேர்க்கும் பொழுது ப்ரெஷருக்கு நல்லதுங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அதிகமாக டென்ஷன் தான் ஆகிறாங்க, ஏன்னா குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகிறவங்களாக இருக்கிறீங்க. அதனால் இந்த மல்லி காப்பியை நீங்கள் சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மல்லி காஞ்ச மல்லி வந்து ப்ரெஷருக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் சகோதர சகோதரிகளே நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு எப்படி மனம் எப்படி ருசி இந்த சகோதரிக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிமேல் இந்த எங்கள் வீடியோவை பார்க்குறவங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.